விஜயின் பைரவா படத்தில் இறுதி காட்சியில் வில்லன் நடிகரின் நம்பிக்கைக்குரிய நபரின் மனைவி இறந்து போய்விடுவார். அப்போது வில்லனுக்கும் மனைவி இழந்த அந்த நடிகருக்கும் இடையே சண்டையை மூட்டிவிடும் நோக்கத்தில் விஜய் சாமர்த்தியமாக ஒரு ஏற்பாடு செய்வார். அதாவது, வில்லன் பயன்படுத்தும் இன்ஹேலரில் லாஃபிங் கேஸ் எனப்படும் நைட்ரஸ் ஆக்சைடை விஜய் கனக்கச்சிதமாக பொருத்தி விடுவார். இதனால் துக்க வீட்டுக்கு செல்லும் வில்லன் நடிகர் சிரிப்பு தாங்க முடியாமல் கலகலவென்று சிரிப்பார். இந்த காட்சி துக்க வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் மனைவியை இழந்த அந்த நடிகர் தன் மனைவியின் சடலத்தை பார்த்து வில்லன் சிரிப்பதை தாங்க முடியாமல் அவருக்கு எதிராக சதி செய்ய திட்டமிடுவார். அந்த லாஃபிங் கேஸ் பிரிட்டனில் மிகவும் பிரபலம். குறிப்பாக 16 வயது முதல் 24 வயது வரைக்கும் உட்பட்ட இளைஞர்கள் இந்த நைட்ரஸ் ஆக்சைடை அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். ஒரு கட்டத்தில் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு பயன்பாட்டினால் விட்டமின் குறைபாடு ஏற்பட்டு முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் பிரிட்டனில் லாஃபிங் கேஸ் தடை செய்ய வேண்டும் என அரசால் நியமிக்கப்பட்ட குழு பரிந்துரை செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அட்வைசரி கவுன்சில் நைட்ரஸ் ஆக்சைடு பயன்பாட்டை முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியது.